புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் காஞ்சி மகாபெரியவருடைய ஒரு தீர்க்க தரிசனமான மெய் அனுபவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இது மழைக்காலம் தொடங்க இருப்பதற்கு முன்பாக வருகின்ற ஒரு காற்றுக்காலம் என்று சொல்வார்கள். ஆடி மாதம், ஆடி மாதம் என்று சொன்னாலே காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் காரணத்தினாலே தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கின்ற ஒரு பழமொழியே வந்தது. மொத்தத்தில் நீர்வளம் மிகுந்து குறிப்பாக ஆறுகளில் நீர்பெருக்கு காணப்படுகின்ற ஒரு காலம். இன்றைக்கு தமிழகத்தில் அதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்றால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் ஆடி மாதம் வந்துவிட்டாலே காவேரியை கட்டுப்படுத்த முடியாது. 1000 புறவிகள் பாய்ந்து செல்லுவது போல் காவிரி ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆடி பெருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு தினம் 18 பெருக்கு என்று சொல்வார்கள். ஆடி மாதம் 18 நாள் வருகின்ற அந்த பெருக்கு இருக்கிறதே, அந்த பெருக்கிலே காவிரியிலே சென்று நீராடுவது என்பது மிகுந்த நன்மையை தருகின்ற ஒரு செயல். நம்முடைய ஒரே ஒரு மதத்திலே மட்டும்தான் 6 குளம் போன்ற நீர்நிலைகளை ஒரு தண்ணீர் தேங்கிய ஒரு அமைப்பாக பார்க்காமல் அதற்கும் மேலாக தெய்வத்தோடு தொடர்பு படுத்தி தேவதைகளோடு சம்பந்தப்படுத்தி நம் வாழ்க்கைக்கும் நாம் அந்த நதியில் நீராடுவதற்கும் நெருங்கிய தொடர்புகளை எல்லாம் நம்முடைய சான்றோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு கற்பனையிலே அவர்கள் உருவாக்கி வைத்துவிட்டு தொடர்பு படுத்தி விட்டு போகவில்லை. கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் விஞ்ஞான பூர்வமாக இதற்கு பின்னாலே நிறைய நுட்பமான சங்கதிகள் எல்லாம் உண்டு. குறிப்பாக 6 என்கின்ற சொல் இருக்கிறதே, இதுவே எத்தனையோ பெயர் இருக்கும் பொழுது அது என்ன 6 என்று ஒரு எண்ணை குறிக்கின்ற விதத்திலே அதற்கு இந்த பெயர் என்று ஒரு நதிக்கு 6 என்று நாம் அழைப்பதற்கான காரணத்தை நாம் யோசித்து பார்த்தால் இதற்குள்ளே இருக்கின்ற ஒரு காரணம் நமக்கு புலனாகும். கடலிலே இருக்கக்கூடிய நீரானது முதலில் ஆவியாகிறது, அதற்கு பிறகு மேகமாகிறது, அதற்கு பிறகு சூழ் கொள்கிறது, அதற்கு பிறகு மீண்டும் மழையாக பொழிகிறது. பொழிந்த பின் மலை மேல் இருந்து தவழ்ந்து கீழே வருகிறது, வந்த பின் ஓடத் தொடங்குகிறது. இந்த நிலைகளை கணக்கிட்டால் மொத்தம் 6 நிலை, அதாவது ஒரு வட்ட சுழற்சி என்று இதை சொல்லலாம். கடல் நீர் ஆவியாகி அது ஒரு ஓட்டம் எடுத்து வருகின்ற ஒரு நதியாக ஓட்டம் எடுத்து வருகின்ற பின்புலத்திலே 6 விதமான நிலைக்களங்களை அது சந்திக்கிறது. முதலிலே ஆவியாகிறது, மேகமாகிறது, அதற்கு பிறகு மழையாக பொழிகிறது, மலைமேல் பொழிந்து அதற்கு பிறகு தவழ்ந்து விழுந்து என்று இந்த நிலைகள் இருக்கிறது. இந்த நிலைகள் 6. நாம் காண்கின்ற ஆற்றுக்கு பின்னாலே 6 நிலைகள் இருக்கின்றதை சுருக்கமாக சொல்லும் விதமாக 6 என்று நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு 6 தனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஓடுகின்ற ஒரு 6 நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, அதற்கு மலையோடு சம்பந்தம் இருக்க வேண்டும். மலையிலே இருந்து நீர் விழுந்தால்தான் தரையிலே அதால் ஓட முடியும். தரையிலே விழுகின்ற ஒரு நதி இருக்கிறதே, அது ஒரு நீண்ட ஓட்டத்தோடு இருப்பது என்பது சற்று அசாத்தியம். விஞ்ஞான பூர்வமாக அது சாத்தியமில்லை. அதனால்தான் தரையிலே விழுந்து தேங்குகின்ற நீர் ஏரியாக மாறுகிறது, குளமாக மாறுகிறது. மற்றபடி அது விழுந்து ஓடுவதற்கு பள்ளமான நிலப்பரப்பு மட்டும் அல்ல, ஒரு மலை மேலிருந்து ஒரு விசைப்பாடும் வேண்டும். ஆகையினால ஒரு நதி அசுர வேகம் எடுத்து ஓடுகிறது என்று சொன்னால் அது மலையிலே பிறந்ததாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். மலை என்பது மிக உயரமானது. அடுத்து அந்த 6 நிலத்தின் மேல் பாய்ந்து ஓடுகின்ற தருணத்திலே அது ஆழம் மிகுந்ததாக இருக்கிறது. இறுதியிலே அது கடலை சென்று சங்கமடைகிறது, சங்கமமாகிறது. கடல் என்பது மிகுந்த ஆழமான ஒரு நிலப்பரப்பு, சமதையான நிலப்பரப்பு, ஆழமான நிலப்பரப்பு, உயரமான நிலப்பரப்பு என்று 3 விஷயங்களை ஒரு 6 தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலேயே மூழ்கும் பொழுது நமக்கும் அந்த முத்தன்மை ஏற்படுகிறது. அதாவது மிக ஆழமானவர்களாக ஆகிறோம், மிக உயரமானவர்களாக ஆகிறோம், சமமானவர்களாகவும் ஆகிறோம். அதாவது எதையெல்லாம் சமமாக எடுத்துக்கணுமோ அதையெல்லாம் சமமாக எடுத்துக்கணும்,
எதிலே ஆழம் கால் பட வேண்டுமோ அதிலே ஆழம் கால் பட வேண்டும், எதிலே உயர்ந்து நிற்க வேண்டுமோ அதிலே உயர்ந்து நிற்க வேண்டும். மனித வாழ்க்கையில் இந்த மூன்று நிலைப்பாடும் தேவைப்படுகிறது. இந்த மூன்று நிலைப்பாட்டை நமக்கு பாடம் போல் நடத்தி கொண்டு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றிலே மூழ்குவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் தீருகின்றன, நமக்கு புண்ணியம் சேருகிறது என்று நம்முடைய மதம் சொல்லுகிறது. அதனால ஆற்றிலே இறங்குவதற்கு முன்னாலே நாம் கால் நினைக்க கூடாது. ஆற்று நீரை கையிலே எடுத்து தலையிலே தெளித்து கொண்டு அதற்கு பிறகுதான் நாம் நம்ம உடம்பை ஆற்றுக்குள்ளே செலுத்த வேண்டும். முதலில் அதற்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி விட வேண்டும். அது தாயை போன்றது. நம் பசிக்கு தாகத்திற்கு அது நீர் தருகிறது, பசிக்கு உணவு தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு வந்து மேலான எல்லா விதமான செல்வங்களையும் தர வல்லதாக இருக்கிறது. அதனால்தான் ஆறு ஓடுகிற நிலப்பரப்பை உடைய ஊர்களிலே கலாச்சாரம் மிக சிறப்பான ஒரு கலாச்சாரமாக இருந்தது. ஏனென்றால் ஆறு ஓடுகிற ஊர்களிலே வயல், வயலிலே நெல், அங்கே உழைப்பதற்கு வந்து உழைப்பாளர் கூட்டம் என்று ஒரு ஆறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சோறிடுவதற்கு முன்பு பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் தந்து விடுகிறது. இன்று ஆற்றை கொண்டு மின்சாரம் எடுக்கிறோம், இன்று ஆற்றை கொண்டு எவ்வளவோ புதுவிதமான பல திட்டங்களை எல்லாம் திட்டுகிறோம். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் ஆறு இப்படி மேலான பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஆறுகளிலே தென்னகத்திலே பாய்ந்து ஓடுகின்ற காவிரி இருக்கிறது, அது கங்கைக்கு சமானமானது. இந்த ஆற்றிலே மகாபெரியவர் அவர்கள் தவறாமல் குறிப்பாக ஆடி மாதம் அவர் ஆடி பெருக்கென்று தஞ்சை பகுதியிலே அவர் அதாவது அந்த காலத்தில் பெரியவர் அவர்கள் தேசாடனம் செய்வார், ஒரு ஊரில் இருக்க மாட்டார். சன்னியாசிகள் ஊர் ஊராக சென்று மக்களை சந்திக்க வேண்டும், சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அந்த வகையில் அவர் யாத்திரை புரியும் பொழுது காவிரி பாய்கின்ற ஒரு ஊரிலே தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் காவிரி நீராடாமல் அவர் இருக்க மாட்டார். காவிரியின் மேலே அவருக்கு கொள்ளை பிரியும். காவிரியை நினைக்கும் பொழுது பிள்ளையாருடைய நினைப்பு வரும். ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னாக்கா காவிரி நமக்கு கிடைத்திருக்காது. அதே போல காவிரியை நினைக்கும் பொழுது தஞ்சையினுடைய பசும் வயல் வெளிகளும் செல்வ செழிப்பும் பசுமையும் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் வந்து நிறைய ஊர்கள், குறிப்பாக நடராஜபுரம், கோவிந்தபுரம், இப்படி பல ஊர்கள் இதை சதுரையை சுற்றி, இதில் தியாகராஜபுரம், சாத்தனூர் என்கின்ற ஊர்களுக்குள்ளே எல்லாம் காவேரி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறாள். ஒரு முறை அங்கே பெரியவர் தன்னுடைய யாத்திரை நிமித்தம் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம். பொதுவாக மடாதிபதிகள், பெரியவர் போன்ற மடாதிபதிகள் நாம் வசிக்கின்ற கிராமப்புறங்களிலே வந்து தங்கியிருப்பது என்பது நமக்காகத்தான். அப்படி அவர் தங்கியிருக்கிறார் என்றால் நம்முடைய ஊருக்கு அதனாலே ஒரு மிகப்பெரிய பெருமை, நம்முடைய ஊருக்கு வந்து பெரிய அளவிலே நன்மை ஏற்பட போகிறது என்று அதற்கு பின்னாலே பொருள். அந்த வகையில் அப்படி தங்கியிருக்கும் பொழுது பெரியவர் போன்றவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் செய்வது என்று ஒரு கடமைக்குரிய செயல்பாடு இருக்கிறது. பிக்ஷாவந்தனம் என்றால் அவர்கள் உண்ணுவதற்கான உணவை நாம் அளிப்பது. அவர்கள் நம்மை போல வாழை இலை போட்டு அறுசுவை உணவுகளை எல்லாம் சாப்பிடுபவர்கள் கிடையாது, அவர்கள் சுவையை வென்றவர்கள். பிக்ஷாவந்தனம் என்பது மிக எளிய அவர்களுக்கான உணவு, ஒரு கைப்பிடி அவல், ஒரு குவளை மோர், இதுதான் பெரியவருடைய உணவு. அதை அவர்கள் பிச்சை எடுத்து பெற்று சாப்பிட வேண்டும். வறியவன் எடுப்பதற்கு பெயர் பிச்சை, ஆனால் எல்லாம் இருந்தும் ஒருவர் பெறுவதற்கு பெயர் பிச்சை. பிச்சைக்கும் பிச்சைக்கும் நிறைய வேற்றுமை உண்டு. கர்மம் காரணமாக ஒருவன் வந்து பிச்சைக்காரனாகி விடுவது, அவன் சமூகத்தில் கையேந்தி கொண்டு நிற்பதற்கிறதே, அது வேறு ஒரு கோணம். ஆனால் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நம்முடைய மதம் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருப்பவனை பெரியவனாக கருதுவதில்லை, எல்லாவற்றையும் துறந்து விட்டவனைத்தான் அது பெரியவனாக கருதுகிறது. இந்த வகையில் அப்படி துறந்து விட்டவர்கள் தங்களுடைய உடம்பில் வந்து வெல்ல முடியாத ஒரு பிணி இருக்கிறதே, அது பசிப்பிணி. அந்த பிணியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்து அவர்கள் நம்ம போல மூன்று வேளை உணவை எல்லாம் உட்கொள்ளுகின்றவர்கள் அல்ல. மூன்று வேளை உணவு உட்கொள்வதும் நம்முடைய வழக்கம், ஆனால் அவர்களுக்கு ஒரு வேளையோ அல்லது இரண்டு வேளையோ தான். அப்படிப்பட்ட அந்த உணவிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய செயல்பாட்டிற்கு பெயர் பிக்ஷாவந்தனம் என்று பெயர். இந்த பிக்ஷாவந்தனத்தை நாம் தருவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதனால் நம்முடைய
பாவங்கள் கழியும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக இதுபோல் கிராமப்புறங்களிலே வந்து தங்கியிருக்கும் பொழுது அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று எங்களுடைய கிராமத்தின் சார்பாக பிட்சாவந்தனம் என்று சொல்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். குருநாதருடைய ஆசீர்வாதம் வந்துவிட்ட நிலையிலே அந்த கிராமத்து மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் ஏற்படும், ஊர் சந்தோஷமாக இருக்கும். மக்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களிலிருந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இப்படி பிட்சாவந்தனத்துக்கு பின்னாலே நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் உண்டு. அந்த வகையில் பெரியவர் தங்கி இருக்கும் பொழுது சந்தானம் என்கின்ற ஒருவர் தன்னுடைய கிராமத்தின் சார்பாக பிட்சாவந்தனம் செய்ய ஆசைப்படுகிறார். ஆனால் பிட்சாவந்தனத்திற்கென்று ஒரு கட்டணம் இருக்கிறது, 500 ரூபாய் என்று விதித்திருக்கிறார்கள். அந்த கட்டணத்திற்கு ஒரு வழியில்லாத ஒரு சூழல், ஏனென்றால் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் குடிபெயர்ந்து விட்டார்கள். ஒரு சில குடும்பங்கள் தான் இருக்கிறது. நான் சொல்வது இப்பொழுது அல்ல, 70-80களிலே. அப்பொழுது இந்த 500 ரூபாய் என்பது ஒரு சற்று பெரிய தொகையும் கூட. இந்த நிலையில் சந்தானவாத்தியாருடைய அந்த தேவை எப்படி பூர்த்தியானது, அதன் பின்னாலே நடந்த ஒரு அற்புதமான அமானுஷ்யமான சம்பவம், இவைகளையெல்லாம் நாளை சிந்திப்போம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே, காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே, இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே, காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே, காஞ்சியின் கருணைக்கடலே. Yeah.